வணக்கம் மக்களை இந்த பதிவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பட்டுப்புழுக்கள் வந்து கூடு கட்டினதுக்கப்புறமா தரமான கூடுகளை எப்படி எடுத்து மார்க்கெட்டுக்கு எந்தெந்த கூடுகள்லாம் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பிரில்லியன் ஜோகர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்திங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு இருக்கும் மதை மல்தி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பட்டுப்புழு எல்லாம் வளர்ந்துருச்சுங்கன்னா கூடு கட்டிடுச்சு இப்போ நீங்கள் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரேக்கர் வந்து நெட்டியாக எடுக்கும்போது ஆ இது மாதிரி தூசுகள் வரும் ஆ அது பிறகு இந்த மாதிரி டஸ்ட்டு இது மாதிரி இறந்த புழு கூடு வந்து புழு வந்து உள்ளேயே இறந்துருக்கும் இதெல்லாம் வந்து இங்கேயே ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக ஒரு உதற உதரம்னா இதில் இருக்கிற புளக்கியெல்லாம் உழுந்துடும் அப்புறம் இதுக்கு மேலே வந்து தரமான கூட்டெல்லாம் நம்ம பிரித்து எடுக்கணும் சரிங்கண்ணா அடுத்து இந்த கூடுகள் வந்து நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா எடுத்து எப்படி தரமான கூடுகளை வந்து பிரிப்பீங்க நெற்றியால் வந்து எல்லா கூடும் ஒரே மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி வந்து ரெண்டு கூடு வந்து அதாவது ரெண்டு புழு வந்து ஒன்றா வந்து கூடு கட்டும் ரட்டை கூடு வந்து தனியாக எடுத்துடணும் அதே மாதிரி அதே மாதிரி இது வந்து யூரின் கூடு இதையும் நம்ம தனியாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு தரமான கூடாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தரமான கூடாக வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா மாதிரி ரெட்டை கூடு தனியாக எடுத்துடணும் இந்த இது மாதிரி உள்ளேயே இறந்துருக்கோம் இதுக்குள்ளே புழுவே இது வந்து கரெக்டாக மெல்ட்டு பெல்ட்டு கம்மியாக வரும் இது மாதிரி எல்லாம் தரம் பிரிச்சிட்டு நல்லா தரமான கூடுகள் மட்டும்தான் வந்து இது மாதிரி தூசு இருந்துச்சுனாலும் தனியாக எடுத்துடணுங்க இதை எடுத்துகிட்டு தான் இது மாதிரி தூசு இருந்துச்சின்னா தூசை லைட்டாக ஒரு பழுத்து விட்டுனா வந்துடும் அதாவது இந்த மாதிரி ஓவல் சைஸ் இருக்கிற கூடு எல்லாமே தரமான கூடுகள் சரிங்கண்ணா இப்போ வந்து இந்த கூடுகள் வந்து நம்ம எடுக்காமல் போயிட்டோம்னா ரேட்டு கம்மியாகும் ரேட்டு கம்மியாகும் அதுக்கு கூடு கூண்டான குவாலிட்டி வராது இதில் வந்து நம்மளுக்கு ரேட்டு வந்து இதனால் வந்து நம்மளுடைய கூட்டினுடைய தரம் வந்து கண்டிப்பாக குறையும் தரம் குறையும் போது ரேட்டும் குறையும் அதனால் வந்து தரமான பட்டுக்கூடுகளாக வந்து பார்த்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு போகணும் சரிங்கண்ணா இதில் வந்து இப்போ அறுவடைக்கு வந்த கூட்டில் எவ்வளோ உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வரும் ஒரு எவ்வளோ பண்ணுங்க எவ்வளோ வேஸ்டேஜ் வருது உங்களுக்கு மேக்ஸிமம் நூறு முட்டை வச்சா ஒரு எண்பது டு தொண்ணூறு கிலோ வருது அப்படின்னா ஒரு பத்து டு பதினஞ்சு கிலோ வந்து வேஸ்டேஜ் வரும் வேஸ்டேஜ் வரும் சரிங்கண்ணா இன்றைக்கித்த ரேட் என்ன போகுது இன்றைக்கி முந்நூற்றி நானூற்றி முப்பது ரூபா வரைக்கும் போது ஆவரேஜாக ஒரு முந்நூற்றி எழுபது டு எண்பது ரூபா போகுது சரிங்கண்ணா இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கு இது வந்து யூரின் கூடு அங்கே உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு புழு வந்து ஒரே கூட்டில் வந்து கூடு இருக்கும் அது பேர் டபுள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்படி தான் இருக்கும் இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து நார்மலு டபுள்ஸ் அதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாகவே தெரியும் இது மாதிரி தான் வந்து இந்த பட்டுப்புழு வந்து நம்ம கூடு அப்புறம் பிரிக்கும் பொழுது தரமான கூடுகளை இது மாதிரி தான் நம்ம பிரிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து அந்த டபுள் கூடு தான் ரெண்டு புழு உள்ளே இருக்கும் ஹார்டின் ஷேப்பில் இல்லை ஹேமர் ஷேப்பில் வந்து சுத்தியல் ஷேப்பில் வந்து இருக்கும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா நல்லா தரமான கூடு அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிரில்லியன் ஜோக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்